காலையில ஏஞ்ச உடனே அம்மா பிளாக் காஃபி போட்டுட்டாடான்னு சொன்னாங்க. இதோ ரெண்டு நிமிஷத்தை போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டேன். கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல எப்பவுமே ரெட் லேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்க வீட்டுல நீங்க என்ன யூஸ் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு அதுல ரெட் லேபிள் சேர்த்துடலாம். அப்புறம் அதுல லைம் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு அந்த கிரிப்பரை புடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கையாலேயே. மக்களே, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கிறத தட்டி விட்டீங்கன்னா பாக்குறேன் நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க, நானும் ஹாப்பியா இருப்பேன். பிளாக் காஃபி கொஞ்சம் யூனிக்கா செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். அப்போ யாங்கன்ல ஜிஆர்பி நை கிடைச்சிட்டு இதை சேர்த்தா எப்படி இருக்கும் டேஸ்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் போடும் போது டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. பட் இந்த டைம் அந்த தப்பை பண்ண மாட்டேன். பிளாக் காஃபி குடிச்சு குடிச்சு தலையில ஒரே ஒரு வெள்ள முடி வந்துச்சு. அதனால நான் 2 மாசமா பிளாக் காஃபி குடிக்கிட்டே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ்ல நல்லா ஃபில்டர் பண்ணி ஊத்திடலாம். அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டேன். குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.